இன்றைக்கி முட்டை வச்சு சூப்பராக ஒரு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் சீரகம், கடுகு, சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை அளவு பூண்டு தோல் உரித்து தட்டி இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கிறதுக்காக கொஞ்சம் மூடி ஃபுல் ஸ்லோவில் வச்சுருங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கும். இப்போது தெரிகிற தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுருண்டு வந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா வெங்காய தக்காளி வதங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போது 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இதில் 2 ஸ்பூன் தயிர் ஊற்ற போகிறோம். இதை அப்படியே ஊற்றாதீங்க. பவுலில் தயிர் ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேவி எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். சேர்த்து கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது நல்லா இது வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் முட்டையை வேக வச்சு அதில் இந்த மாதிரி கீறி அதில் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இதை இந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆஃபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் ஆஃபாக கட் பண்ணிங்கன்னா பார்த்து திருப்பி விடுங்க. ஏன்னா ஒயிட்டும் யோக்கும் தனித்தனியாக பிரிஞ்சிரும். அது பார்த்து நீங்கள் கலரிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போது நல்லா இந்த கிரேவி சுண்டி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.